ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா லைஃப் ஸ்டைல் சேனல். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம செஞ்சுட்டோன்னா 10 டேஸ் வரைக்கும் நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக எடுத்து அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு அதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா மொறுமொறு ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நிலக்கடலை பருப்பு இதை வந்து நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன். தோல் நீக்கியும் செஞ்சுக்கலாம், நீங்கள் தோலோடையும் செஞ்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இது வந்து பாதி வறுபட்ட பிறகு இதில் வந்து நம்ம வரமிளகாவையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அப்படி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து இதில் வந்து நம்ம 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 துளி வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 துளி புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ண பிறகு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பையும் ஃபைன் பவுடராக வேணாம், கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. கோர்ஸ் பவுடராகவே தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுட்டு கடவுப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இது வந்து ஃபைன் பவுடரை அரைக்க வேணாம், ஏன்னா அப்புறமேல் சட்னி வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் வளவலன்னு. அதனால் நம்ம கோர்ஸ் பவுடராகவே அரைச்சி எடுத்துக்கலாம் கொரகொரப்பாக. இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க, நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணி கடுகு போட்டு தாளித்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் கடுகு, வரமிளகாய் போட்டுடலாம். அடுத்து கடுகு நல்லா வெடிச்சு வந்த பிறகு நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம சட்னி பவுடரோடு ஆட் பண்ணிடலாம். இப்போ சட்னி பவுடரோடு ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட சட்னி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணி ஈஸியாக சட்னி செஞ்சிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இது வந்து தண்ணியாகவே வேணும்னா உங்களுக்கு எப்படி சட்னி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். இதை நம்ம 10 டேஸ் வரைக்கும் இந்த பவுடர் வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்மளோட இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தாளிப்பு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்மளோட இன்ஸ்டன்ட் சட்னி பாருங்கள், நல்லா சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.